தொல்லியல் படிப்பில் தமிழ் புறக்கணிப்பு நேஷனல் இன்சூரன்ஸ் பாலிசிதாரர்களுக்கு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே தொடர்பு தொடர்பு கொள்கின்ற மொழி அது மட்டுமல்ல தொல்லியல் ஆராய்ச்சியில் தமிழ் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மத்திய அரசு தற்போது சிக்கித் தவிக்கிறது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நம்முடைய இருக்கிறார் தொடர்ந்து மத்திய அரசு இது போன்ற ஒரு புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக நீங்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டு வர்றீங்க எந்த மைய புள்ளியை நோக்கி இது நகருதுன்னு நினைக்கிறீங்க அதாவது வந்து குறிப்பாக வந்து சமஸ்கிருதம் இந்தி இந்தியா என்ற ஒரு ஒற்றை கோணத்தில் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையெல்லாம் அழித்து ஒரு புதிய தாங்கள் விரும்புகிற பண்பாட்டை வரலாற்றை எழுதுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது அதனுடைய பல்வேறு பகுதிகளை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பாடத்திட்டத்தை எழுதுவது வரலாற்றை மாற்றி எழுதுவது ஆய்வுகளை அதை நோக்கி நகற்றுவது ஏற்கனவே செய்த ஆய்வுகளின் முடிவுகளுக்கு புதிய விளக்கத்தை எழுதுவது என்று ஒரு தொடர் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அவற்றினுடைய ஒரு பகுதியாக நாம் பார்த்தோம் உதாரணமாக கீழடியினுடைய அகழாய்வை மத்திய அரசு வந்து முதல் இரண்டு ஆண்டுகள் முடித்து இரண்டாம் ஆண்டிலே கைவிட்டு விட்டு து மட்டுமல்ல ஒன்றும் கீழடியில் புதிதாக எதுவும் கிடைக்கவில்லை என்று அறிவித்து வெளியேறியது அதற்கு பிறகு மாநில அரசு அகலாய் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தமிழருடைய மிகப்பெரும் நாகரீகம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இப்படி ஆய்வுகளிலே இருந்து வெளியேறுவது என்பதை பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வந்து மத்திய அரசு வந்து இந்திய கலாச்சாரத்தினுடைய தோற்றம் மற்றும் பரிமாணத்தை கண்டறிவதற்காக ஒரு ஆய்வு செய்வதற்காக ஒரு பதினாறு பேர் கொண்ட ஆய்வு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அவர்களில் தென் இந்தியர்களோ அல்லது வந்து சமஸ்கிருதம் அல்லாத மொழி அறிஞர்களோ ஒருவர் கூட கிடையாது இதுவெல்லாம் வந்து ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது இது ஒரு நிர்வாக விடுபடல் கிடையாது இது கவனக்குறைவு கிடையாது இது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு அது என்ன அரசியல் நிலைப்பாடு என்றால் தாங்கள் விரும்புகிற வரலாற்றையே தேசியத்தினுடைய வரலாறாக இந்தியாவின் வரலாறாக எழுத நினைப்பது இந்தியாவின் வரலாறு என்பது நாம் எல்லோருடைய வரலாறு நம்முடைய எல்லா மொழி பண்பாடு நம்முடைய பல்வேறுபட்ட பன்முகத்தன்மை எல்லாம் சேர்ந்த ஒரு பெருக்கெடுத்த நதிதான் வந்து இந்திய வரலாறு ஆனால் அவற்றை ஒற்றை கோட்டிலே எழுத நினைக்கிறார்கள் அவற்றினுடைய ஒரு பகுதியாகத்தான் தொல்லியல் துறை மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையில் பட்டயப் படிப்பில் சேர விரும்புகிற மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான தகுதியிலேயே தமிழ் படித்த மாணவர்கள் இல்லை அவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டால் அது வந்து ஒரு அதில் வேலைக்கு சே அந்த பட்டய படிப்பில் படிக்கப் போகிற மாணவர்களின் எண்ணிக்கை பதினைந்தோ இருபதோ இருக்கலாம் அதன் மூலம் வேலைக்கு சேரப்போகிறவர்கள் ஐந்தோ ஆறோ இருக்கலாம் அதுவல்ல ஆனால் அவர்கள் உட்கார்ந்து எழுதப்போகிற வரலாறு மிக முக்கியமானது இது ஐந்து ஏழு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இந்திய வரலாற்றை எழுதுகிற இடத்தில் போகிற ஆய்வாளர்கள் யார் அவர்களுக்கு தமிழ் பற்றிய அறிவும் தமிழகத்தினுடைய தொன்மை பற்றிய அறிவும் எவ்வளவு இருக்கிறது என்பதால் மிக முக்கியமானது நீங்கள் வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வாளர் பகுதிக்கு அந்த வாசலிலேயே தமிழ் மாணவனை வரவிடாமல் தடுக்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது எனவே இவையெல்லாம் ஒரு தொடர் நடவடிக்கை இது அதே போல் வரலாற்று வரலாறு சார்ந்த பண்பாடு சார்ந்த நடவடிக்கைகள் வந்து எல் நீங்கள் வேற ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஆட்சி பேப்பர் ஒரு உதாரணம் ஆதிச்சநல்லூரை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை வந்து ஆய்வு செய்தது அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வெளியாகலை இன்றைக்கி பதினாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடர்ச்சியாக அந்த ஆய்வை முடிவு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தி நீதிமன்றத்திற்கு போய் ம உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் அந்த வழக்கு நடக்கிறது சரி அந்த ஆய்வாளர் அதை செய்த ஆய்வாளர் வந்து சத்தியமூர்த்தி மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்கள் அதை வெளியிடலாம் ஆனால் அந்த கார்பன் டெங்கிங் கரிம கரிம வேதிப்பொருளே ஆய்வுக்கு அனுப்பி அதனுடைய காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் அப்படி என்றால் அதுக்கு அந்த கரிம வேதியியலை ஆய்வுக்கு அனுப்புவதற்கான நிதியை மத்திய தொல்லியல் துறை ஒதுக்கவில்லை நீதிபதி என்ன கேட்டார்னா நான் வேணால் நான் என்னுடைய காசை கொடுக்குவா என்று அவர் கேட்டு அந்த தொகையை தமிழக தொல்லியல் துறை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு வெறும் ஒரு லட்ச ரூபா தாங்க அதுக்கான தொகையை தமிழக தொல்லியல் துறை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் அகலாய்விலே ஒன்பதாம் நூற்றாண்டு என்று இன்றைக்கு அதனுடைய முடிவுகள் வந்திருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாயை கூட இந்திய தொல்லியல் துறையால் ஏற்றுக்கொள்ள முடியாதா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியில் நாம் கொடுத்ததால் தான் இன்றைக்கு அது வந்து வந்திருக்கிறது இது இதுவெல்லாம் ஏன் இப்பொழுது அதிகமாக வருகிறது என்றால் இது சார்ந்த நடவடிக்கை நீங்கள் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் மதுரை ரயில்வே நிலையத்தில் வந்து ஹிந்திக்குன்னு ஒரு தனி நூலகம் வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஹிந்தி படிக்கிறவர்களுக்கும் புக்கு இருக்க புத்தகம் இருக்கலாம் ஹிந்தி படிக்கிறவர்களும் அதில் போய் படிக்கலாம் அது வேறு ஆனால் ஹிந்தி மட்டும்தான்ற இடம் இங்கே வந்திருக்குது அப்போ ஹிந்திக்கு மட்டும் நீங்கள் ஏன் இவ்வளோ அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் ஹிந்தி படிப்பவர்கள் மட்டும் எப்படி இவ்வளோ பேர் தேர்வாகிறார்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் கேள்வி கேட்டேன் இங்கே தென்னிந்திய தென்னக ரயில்வேயில் எத்தனை பேர் எந்த மொழியிலே தேர்வு எழுதி வந்து தேர்ச்சி பெற்றார்கள் என்று ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி முந்நூறு பேர் ஹிந்தியிலே எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த இந்த புள்ளிவரம்லாம் எதை காட்டுகிறது இது அரசினுடைய நோக்கம் அது சார்ந்த கொள்கை அது சார்ந்த நடைமுறைகளை இவர்கள் தீவிரமாக தீவிரப்படுத்துவதன் விளைவை இன்றைக்கு மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அது